வணக்கம்ப்பா உங்க பாட்டி பேசுறேன் இன்னைக்கு நான் இந்த செவரொட்டின்னு சொல்றாங்கல்ல அதையும் ஈரலையும் போட்டு உங்களுக்கு சுக்கா பண்ணி காட்ட போறேன் இதுதான்ப்பா செவரொட்டி செவரொட்டினா இந்த ஆட்டு கணையம் மண்ணீரல்னு சொல்லுவாங்க இதுதான் இரத்த விருத்திக்கு அவ்வளோ ஒரு நல்லது இரத்த சோகை ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அப்படிங்கிறவங்களாம் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கப்பு கப்பு கப்புன்னு 10 நாளில் அந்த கரெக்டான ஒரு ஹீமோகுளோபின் லெவல் வந்துடும் இது வந்து கிடைக்கிறது ரொம்ப கரைக்கியாக இருக்குப்பா நான் இன்னைக்கு 4-5 வாங்கிட்டு வரலாம் போனேன் ஒன்று தான் இருக்குன்ட்டாங்க சரி என்ன சரின்னு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படியே ஒரு 150 ஈரல் வாங்கிட்டு வந்துட்டேன் இது ரெண்டையுமே போட்டு நான் சுக்கா பண்ணி காட்டுறேன் இது வந்து அறுத்தா உள்ள அப்படியே ரத்தமாக இருக்கும் அதனால் அப்படியே நறுக்க முடியாது அதனால் நம்ம இந்த சுடுதண்ணி இந்த கோச்சிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த சுடுதண்ணிக்குள்ளே உள்ளே போட்டுருவோம் இது கொஞ்ச நேரம் சுடு தண்ணியில ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வெந்த ரத்தமெல்லாம் நல்லா இறுக்கிடும்ப்பா இதுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டிலே தயார் பண்ண போறப்ப நான் வெளியே வாங்க மாட்டேன் இந்த பூண்டு கொஞ்சம் உரிச்சு போட்டிருக்கேன் இந்த மட்டும் இஞ்சியை தட்டி வச்சிருக்கேன் இதை போட்டு நான் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வரேன் இது வேகட்டும் போதும்ப்பா இவ்வளவு நேரம் நான் இன்னும் அரைக்க கூட இல்லை இவ்வளவு நேரம் வெந்ததே போதும் இப்போ நம்ம அதை எடுத்துடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இது ஆறட்டும் நான் அதுக்குள்ள இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சிட்டு வரேன் பேஸ்ட் அரைச்சிட்டப்ப நம்ம வீட்டிலே இப்படி ஒரு வாரத்துக்கு அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நல்லா இருக்கும் நம்ம கடையில் வாங்குறது அவங்க கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்கோசரம் என்னென்ன கெமிக்கல் கலக்குறாங்கன்னு தெரியல நான் எப்போவுமே தட்டி போட்டுக்கிருவேன் இல்லாட்டி கொஞ்சம் அரைச்சி ஒரு வாரம் 4 நாளில் தீக்குறாப்புல நான் வச்சிருவேன்ப்பா ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரத்துக்கு இருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அரைச்சோம்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கும் அதனால இந்த மாதிரி நம்ம செஞ்சு அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் செவரொட்டி கொஞ்சம் காஞ்சிருச்சு ஆறிடுச்சு இப்போ நம்ம தாளிக்கு ஏற்பாடு பண்ணலாம்ப்பா இப்போ தாளிக்கிறதுக்கு நான் இது கறி மசால் பொடிப்பா இது மஞ்சப்பொடி ஏற்கனவே இந்த ஈரலில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நான் வச்சுருக்கேன் அதனால் இந்த மஞ்சப்பொடி கூட கொஞ்சம் போட்டிருக்கேன் இது வந்து இது கறி மசால் பொடி இது நிறையா இருக்குது கறி மசால் பொடி வந்து 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இது வந்து மிளகு சீரக பொடி வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அது வந்து எப்படி 1.5 ஸ்பூன் இருக்கும் இது வந்து சிவப்பு காஷ்மீர் மிளகா பொடிங்கிறது ஏன்னா அது ரொம்ப கருப்பாக இருக்கும் இல்லையா அதனால் கொஞ்சம் இது கலர் கொஞ்சம் கொடுக்கும்னு சொல்கிறதுனால வச்சுருக்கேன் இந்த மிளகா பொடி நீங்கள் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு 100 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் எப்படி போட்டாலும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் வெங்காயம் கூட கூட அது சின்ன வெங்காயம் போட்டால் ருசியாகவே இருக்கும் ஒரே ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம அதை தாளிச்சு விட்டுருவோம்ப்பா இந்த வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா எப்பவும் கறி புளி சமைக்கனா நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்க காஞ்சிருச்சு இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும் நான் இப்போ இந்த செவரொட்டியை நறுக்க போறேன்ப்பா இந்த பாருங்க இது குளக்குளன்னு இருக்கும் சும்மா நறுக்க முடியாது அதனால தான் தண்ணியில் வெந்நீரில் போட்டது ஒரு கொதிக்க விட்டு நம்ம எடுக்கிறோம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுப்பா இப்போ இந்த பொடிகளை எல்லாம் இதில் போட்டுடுறேன் இந்த தக்காளியும் போட்டேன் அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன் இந்த பாருங்க செவரொட்டியை ஒரு 7 துண்டு தாப்பா வந்திருக்குது இது நல்லா வதக்கலாம் 2 கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் உப்பு போடுறப்பா ஈரல்ல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இப்போ இந்த செவரொட்டிக்கும் இந்த மசாலாவுக்கும் தகுந்த உப்பு நம்ம போட்டுக்கலாம் கல் உப்பு தான் போடுறேன் மசிஞ்சு வேகணும்ப்பா கொஞ்சம் இந்த தண்ணியும் ஈரல் வேக வச்ச தண்ணி தான் ஊத்துறேன் இது கொஞ்சம் வேகட்டும் வேகட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம் மூடியாச்சு இருக்கட்டும் ஒரு 1 நிமிஷம் வேகட்டும்ப்பா इंजी पूंड पेस्ट वदक्कणुम्ना इल्ल नम्म पोट्टुकलाम दा கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப சத்தானது, சீரணமாகணும், வாசமாவும் டேஸ்டாவும் இருக்கும். तो தக்காளி எல்லாம் வதங்கி ஒண்ணு போல வந்திருச்சுப்பா. இப்போ நம்ம அந்த செவரொட்டியை போட்டுக்கலாம். செவரொட்டி கொஞ்ச நேரத்துல வெந்துரும். அதனால நம்ம கொஞ்சமா தண்ணியை ஊத்தி எல்லாம் உப்பு எல்லாமே போட்டாச்சு. இது வந்து கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். இப்போ 2 நிமிஷம் வெந்துருச்சுப்பா. இவ்வளவு நேரம் வெந்தா போதும். இப்போ செவரொட்டிங்க உள்ள வெந்து இருக்கு. இது கூட நம்ம இந்த ஈரலை போடுறோம். அந்த மசாலா எல்லாம் சேர்றதுக்காக வேண்டி ஈரலை போடுறோம். இது வந்து கிரேவியா வேணும், நம்ம சாப்பாட்டுல போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் வேக வச்சு இந்த ஈரப்பதம் இருக்கும்போதே எடுத்து நம்ம சாப்பிடறதுக்கு வச்சுக்கலாம். இல்ல கொஞ்சம் ட்ரையா வேணும், ஃப்ரையா வேணும்னா கொஞ்ச நேரம் சேர்த்து நம்ம வதக்கலாம். கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டு வறுத்துக்கலாம். அது நான் உங்க இஷ்டம்தான். இப்ப நான் எப்படி செய்ய போறேன்னு பாருங்க. இப்ப நான் கிரேவியும் இல்லாம ஃப்ரையும் இல்லாம தொக்கு பதத்துக்கு நான் இப்ப கரெக்டா வச்சிருக்கிறேன்ப்பா. இந்த அளவு எங்களுக்கு போதும். நீங்க கிரேவியா வேணும்னா நான் சொன்னாப்புல இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் போதே நம்ம எடுத்துக்கலாம். இல்ல ஃப்ரையா வேணும், சுக்கா வறுவல் அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். வேணா இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம், நல்லா ஃப்ரை பண்ணலாம். இது இந்த அளவு போதும். இது தொக்கு. இப்ப நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கிறேன்ப்பா. இதுல கொஞ்சம் கொத்தமல்லி இலைய நம்ம தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை போட்டோம்னா அந்த ஏற்கனவே ஈரல்ல கொஞ்சம் வேற வாசம் ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காது. இந்த கொத்தமல்லி இதோட இப்படி எடுத்து சாப்பிடையில நல்லா இருக்கும். வாசம் அந்த வாசம் சேர்ந்து சூப்பரா இருக்கும். வந்து மிளகு சீரக பொடி தான்ப்பா ஜாஸ்தியா சேர்த்துருக்கு. இஞ்சி பொடி சேர்த்து இஞ்சி பூண்டு சேர்த்துருக்குது. சும்மா அந்த ஒரு கலர் மாற்றத்துக்காக கொஞ்சம் அந்த சிவப்பு மிளகா பொடி போட்டேன். மற்றபடி கறி மசாலா பொடி எல்லாம் போட்டுக்கிறதுனால சூப்பரா இருக்கும். இந்த ஒரு மாதிரி மேல் தேராம இருக்கவங்க ஆஸ்பத்திரியில டாக்டர் சொல்லிடுவாங்க உங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, நீங்க ஹீமோகுளோபின் ஏத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த உடம்பு சரியில்லாம வந்து வீக்கா இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம், குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுக்கலாம், மாசமா இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம். எல்லாருமே இதை சாப்பிடலாம். சின்ன பிள்ளைகளுக்கு முதல்ல இதை செஞ்சுதரலாம். சாத்தை போட்டு பிசைஞ்சு ஊட்டி விட்டுடலாம். இல்லாட்டி வெறும் ரசம் வச்சு தயிர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கிரேவி செஞ்சு நம்ம சாப்பிடலாம்ப்பா. அந்த செவரொட்டிங்கிறது ஹீமோகுளோபின்கா இரும்பு சத்து அதுல ரத்தம் அப்படி ஊறும். ஒரு வாரம் சாப்பிட்டா போதும். டெய்லி ஒன்னொன்னு செஞ்சு ஒருத்தர் கொடுத்து பாருங்க. உடம்பு சரியில்லாம் நல்லா தேறி வந்துருவாங்க. ஈரலும் அதே மாதிரிதான் ரத்தம் வத்திக்கிட்டே. அதனால இன்னைக்கு நான் ரெண்டையுமே செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வாழ்க வளம். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டு.